விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்லை. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தனா அதான் இங்க தீம் வருமே, ரத ரத ரதரா சொல்லவே தேவையில்லை. எலியும் பூனையும் விட்ட எப்படி இருக்கும் அச்சுக்காதே. ப்ரோ தேர்ட் லுக்கே வேற லெவல் இருக்கு ப்ரோ. ஒரு சைடு தளபதி அவரை பார்க்குற மாதிரி, சேதுபதி தளபதியை பார்க்குற மாதிரி, அது ஒரு ஒரு மாதிரி கூஸ் பம்பிங் வெறியாக இருக்குது ப்ரோ. அந்த போஸ்டர் பார்த்தாலே விக்ரம் வேதா மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரம் வேதா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வேறு மாதிரி நடிச்சிருந்தாரு, இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு நிறையா எதிர்பார்க்கல. படம் பார்த்தா விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம் ப்ரோ, மற்றபடி தளபதிக்காகலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. எனக்கு பிடிக்கலன்னா ஆக்சுவலி அது பார்க்க ஒரு வயலன்ஸ் மாதிரி தெரியுது, ப்ளஸ் ஒரு அட்ராக்டிவாக எதுவும் இல்லை. எப்படியோ ரெண்டு பேரும் ஹை ஹீரோஸ் தான், ஸோ எப்படி இருந்தாலும் அது அவங்க மற்றவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும், நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதில் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை, எல்லா படம் மாதிரி தான் அதுவும் இருக்குது. வெறும் விஜய் மட்டும்னாலே செம்மையாக இருக்கும், இல்லை விஜய் சேதுபதி கூட இருக்கனால இன்னும் மாசாக இருந்துச்சு. அவர் செம்ம அழகாக செம்மையாக மாசாக இருக்காரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ரெண்டு பேரோட காம்போனும் ரொம்ப அப்படியே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், எப்படி இருக்கும் படம் அப்படின்னு. நாளைக்கே படம்னா கூட போயிடுவோம்னா அதுதான், எப்போனாலும் போய் பார்த்துற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் அவ்வளோதான். விஜய் இருக்க எல்லா லுக்குமே ஃபேவரட் லுக் தான். ஃபர்ஸ்ட் லுக் அது மாசாக இருந்தது, கொஞ்சம் மூணுத்தோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது. தேர்ட் போஸ்டர் சூப்பராக இருக்குது, தளபதி அவர் விஜய் சேதுபதி ரொம்ப உஷாராக இருக்குது. நான் கேரளாவும் தான் இருந்தேன், இருக்கேன் கேரளா விஜய் ஃபேன்ஸ் அசோசியேஷன் காலிக்கட் விஜய் ஃபேன்ஸ்லாம் இருக்குது, அங்கே படம் இருந்தால் செம்மா என்னடா இது காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு, அதெல்லாம் விஷயமா ப்ரோ. அவரு வளர்ந்துட்டாரு, இதுக்கு மேல நீங்க ட்ரோல் பண்ணது அவரு காதுக்கும் விட போறது இல்ல. அடுத்த பாரு அவர் நடிச்சிட்டு போப்பாரு, நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு ரசிக்கனா ரசிச்சுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இப்படி எப்படின்னு சொல்லி என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த 5 நிமிஷம் சந்தோஷம்தான். ஆமாம்ப்பா, அந்த ஒரு சின்ன சிரிப்பு தான், வேறு எதுவும் இல்லை. சிரிக்கிறீங்களா, சிரிச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம், நல்லா இருங்க, அவள் தான். ஆமாம், என்ன ப்ரோ தலை ரசிக்கர் ப்ரோ, நாங்களாம் விஜய் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு. இப்போ தேவையில்லாமல் அந்த அரசியல் அந்த சிக்கல்லாம் வேஸ்ட்டாக, அதெல்லாம் தேவையில்லாதது. இப்போ தலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி இருந்துட்டால் பெட்டராக இருக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு அது அரசியலில் வரணும்னா நிறையா அடிபட்டு அதெல்லாம் அடிமட்டத்துலேருந்து வரணும். இவர் திடீர்னு இப்போ வந்துட்டு நான் தமிழ்நாட்டை ஆள போகிறேன்னா அது கரெக்டாக இருக்காது ப்ரோ. சரி, நீங்கள் சொல்கிறத சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம லுக்கு அப்படியே ஆனால் நல்லா இருந்துச்சு. விஜய் நான் விஜய் எதிர்பார்க்கவே இல்லை, நான் விஜய் சேதுபதி தான் காமிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் விஜய் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. எப்படியோ அதில் வில்லனாக தான் வருவார், எப்படி ஆப்வியஸ்லி தளபதி ஹீரோ வந்தால் அவர் வில்லனாக வருவார்னு நினைக்கிறேன். எனக்கு நாங்கள் உங்கள் ஃபேனே கிடையாது, சப்போஸ் அதை நெட்டில் ரிலீஸ் பண்ணால் கூட நான் பார்க்க தயாராக, தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா அவ்வளோ இது கிடையாது. செகண்ட் லுக்கு ஓரளவு பரவாயில்ல, நான் ஆக்சுவலி தலை ஃபேனு, அதனால் எப்படி தளபதிலாம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் அவருடைய படம்லாம் பார்ப்பேன், ரொம்ப காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க, கேவலமாக இருக்குது. நான் அந்த ஐயப்பன் செயினா ஏதோ ஒரு செயினோடலாம் போட்டு அது டான் ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்க்க விஜய் கேரக்டர் வந்து எப்படி ப்ளசண்ட்டாக ஹேர் கட் பண்ணி பிகில்ல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறையா நல்லா இருந்துச்சு. விஜய் எப்பயும் போல மாஸ் தான் விஜய். கைதி படத்தில் வில்லன் ரோல் கொடுத்தனால அர்ஜுன் தாஸ் வேறு நடிக்கிறார், அவர் வாய்ஸ்க்காக மெயினாக வெயிட்டிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை இவ்வளோ சைக்கோபேத்தா லுக், ஐ மீன் சைக்கோபேத் லுக்கில் பார்க்குறோம், இட் இஸ் குட். செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல். கண்டிப்பாக படத்துக்கு பயங்கரமாக எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கும். ஏன்னா முக்கியமாக விஜய் மட்டும் இல்லாமல் தளபதி மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி இருக்கார், அதுதான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பெக்டை கூட்டுது. இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற படம் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுதான் வில்லன் தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக வில்லனாக தான் இருப்பார், அதான் அதுதான் பலமே படத்துக்கு, இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லா தான் இருக்குது. தேர்ட் லுக் இந்த ரெண்டு பேரும் முறைக்கிற மாதிரி ஒரு லுக்கு, இங்கே ரத்தம் காயும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, விஜய் சேதுபதி நல்லா இருந்தாங்க. தளபதினால வேற லெவல் ப்ரோ, அவர் சும்மா வந்து நின்னாலே நாங்கள் படத்தை ஓட்டோம் ப்ரோ 100 நாளைக்கு. அவர் லுக்லாம் ஒன்றும் தேவையில்லை ப்ரோ, சும்மா ஸ்க்ரீனில் வந்துருக்க சொல்லுங்க ப்ரோ, நாங்கள் ஓட்டுறோம் ப்ரோ படத்தை 100 நாளைக்கு. வேற லெவல் ப்ரோ, இல்லை பிகில்னா ப்ரோ அது கதை வேற லெவல் ப்ரோ. என்னடா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், தேர்ட் லுக்கு வேற லெவலில் வெயிட்டாக இருக்குது ப்ரோ. விஜய் பாக்ஸர் மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு. விஜய் சேதுபதி நல்லா தான் ப்ரோ இருக்கார், மக்கள் செல்வனாச்சே அவர் சும்மா ஓட முடியுமா? மக்கள் செல்வனும் தளபதி செஞ்சால் கன்ஃபார்ம் மஜாவாக தான் வரும், வெயிட் பண்ணலாம். பார்த்தாச்சு போஸ்டர் எப்படி இது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாகுது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலையும் சொல்லியிருப்பார், வெறித்தனோ ஓ சரிண்ணா. நல்லா தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் லுக்கே சரியில்லை.
ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பிளர் ஆகுது, விஜய் மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. ஆனால் தேர்ட் லுக்லேயும் ஃபுல்லாக விட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்லை. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா அதான் இங்கே தீம் வருமே, ரத ரத ரதரா விக்ரம் வேதா அந்த காம்பினேஷனில் வரோம் தல. பொறுமையாக வரட்டும், அது எவ்வளோ எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது, டெக்னீஷியன் எவ்வளோ பேர் வைக்கிற வரட்டும், பொறுமையாக வரட்டும். வெயிட்டிங் எங்கே போட போகிறோம் நம்ம, இங்கே தான் இருக்க போகிறோம், பொறுமையாக பார்த்துக்கலாம். எப்போ வந்தாலும் ரெடி பார்க்கறதுக்கு. காம்போ நல்லா தான் ப்ரோ இருக்கும், சொல்லவே தேவையில்லை. எலியும் பூனையும் விட்டா எப்படி இருக்கும், அச்சுக்காது. நேற்று அந்த தேர்ட் போஸ்டர் பார்த்தோன்னே வேறு லெவல், ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் இது இருக்கும், எலிமெண்ட் இருக்கும். கண்டிப்பாக தளபதியும் மாசு, நம்ம விஜய் சேதுபதியும் மாசு அப்படின்ற அளவுக்கு. அதான் ரெண்டு இதுலேருந்து போட்டோட இந்த கார்னரில் அவரும் இந்த கார்னரில் இவரையும் காட்டும் போதே தெரியுது, ஏன்னா பேலன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்ற போது. கண்டிப்பாக மாசாக இருக்கும் ப்ரோ, வேறு லெவல். நம்ம தளபதியோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியோட காயின் ஃபைட்டு, துப்பாக்கிலாம் சொல்லவே வேணாம், அந்த பல்பை கழட்டி அடிக்கிற மாதிரி அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக சர்க்கார் இந்த மாதிரி தளபதியோட படங்களில் ஃபைட் சீன் எப்போவுமே ரொம்ப பக்காவாக இருக்கும். இந்த படத்துக்கு சொல்லவே வேணாம், ஏற்கனவே நீங்கள் தான் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே கைதி அப்படின்னு, வேறு லெவலில் தான் இருக்கும். விஜய் சேதுபதி அதான் வில்லன் ரோல் தான், அவருக்கு ஈக்குவலாக இந்தாண்ட இவரும் படத்துக்கு பேலன்ஸ் பண்ணி வெயிட்டாக நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்ட் லுக் தான், தேர்ட் லுக் தான் எல்லாரும் ப்ரோ. அந்த ரெண்டு பேரோட பார்வை, ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கும் ஓகே, அதுவும் ஆட்ஸ் ஆஃப் வேறு லெவல் தான் ப்ரோ. ஆனால் அந்த தேர்ட் லுக் அந்த ரெண்டு பேரும் முறைச்சிக்கிறது, அந்த அவங்க அவங்க கண்ணு, அந்த கண், அந்த ஐப்ரோ தூக்கி இருக்கிறது, அந்த அடிபட்டு இருக்கிறது, பின்னாடி பேக்ரவுண்டு, அந்த மாஸ்டர் பேர், எல்லாமே வேறு லெவல் ப்ரோ. இதுக்கும் பிகில் அந்த ட்ரெய்லர்லாம் விட்டதுக்கப்புறம் அந்த தளபதி 64 லுக், தளபதி 64 போஸ்ட் எதுவுமே இல்லை, அதுக்கே எல்லாம் வேறு லெவல். கமிங் சூன் 2020 ஃபஸ்ட் டாப் ஃபிலிம்னு அதுக்குள்ளே அந்த மீமெல்லாம் வந்துச்சு ப்ரோ, அந்த அளவுக்கு வெயிட்டிங் படத்துக்கு. நான் தல ரசிகர், இருந்தாலும் பிடிக்கும். மாஸ்டர் படம் விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். படம் விஜய் சேதுபதி ஆக்டருக்கு தான் ப்ரோ, மற்றபடி படத்துக்கெலாம் இல்லை. விஜய் சேதுபதிக்காக படம் பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. சேம் ப்ரோ, விஜய் சேதுபதிக்காக தான். நான் ஃபஸ்ட் லுக் பார்த்தப்போ, ஃபஸ்ட்டு லுக் விஜய் ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட் போஸ்டரை விட தேர்ட் போஸ்டர் இப்போ விஜய் சேதுபதி வந்துச்சு, அதுதான் நான் விரும்பி பார்த்தேன், அதுதான் வால்பேப்பரில் வச்சுருக்கேன். ஒர்த்து ஃபஸ்ட்டு விஜய் மாஸ்டர் பார்த்தா அவ்வளோ எப்பிக்காக தெரில. தேர்ட் லுக்கில் தான் ரெண்டு பேருமே வரும்போது கொஞ்சம் அப்படியே மாஸாக இருந்துச்சு, ரெண்டு சேர்ந்து வரும்போது. ப்ரோ 1997 நேருக்கு நேர் பாட்டிலே வந்துச்சு ப்ரோ அதெல்லாம். இப்போ போய் அதை காப்பி காப்பின்ட்டு இருக்கானுங்க, காமெடி பண்ணுறானுங்க, என்னதான் கதைனாலும் அடிச்சுக்க முடியாது. தளபதி ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு இப்போ, அவ்வளோதான். அதெல்லாம் சும்மா ப்ரோ, ஒருத்தங்க வளர விடாமல் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. பெருசாக பெருசாக வந்து பாப்புலாரிட்டியாகவே ஹேட்டர்ஸ் அதிகமாகும் ப்ரோ, அதான் நடக்குது, அவ்வளோதான். என்னதான் எவ்வளோ கதைனாலும் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். தளபதி ரீச் ஆகிட்டார் ப்ரோ, அவர் ஸ்டேஜ் அவர் தாண்டிட்டார். இதுக்கு மேலே என்னதான் ஆனாலும் தளபதி அப்படின்னு ஒரு பேர், பிராண்ட் ப்ரோ, இட்ஸ் அ பிராண்ட், அவள் தான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஹீரோ அவரும் ஒரு இவ விஜய் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது, அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஃப்ரெண்டாக இருக்கு, ஃப்ரெண்டாக இருந்து நடுவில் ஒருத்தர் வந்து அவங்கக்குள்ளே ஒரு சண்டை மூட்டி அது ஒரு பிரச்சனையாகி அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் படத்தை வந்து யோசிக்கவே முடியாது, அவன் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு, அவர் நல்லா பண்ணுவார். அவர் வேற சொல்லியிருக்காரு, நிச்சயம் நான் வாங்குவேன் தளபதி 64, நான் கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லிட்டு வேற போயிட்டாரு. எதுவும் யோசிக்க முடியல ப்ரோ, அவர் லெவலுக்கு யோசிக்க முடியல, அந்த போல யோசிச்சிருக்காரு. அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கார் ப்ரோ, சிங்கம்னா அதுக்கு சூரியன்லாம் சொல்கிற போகிறாங்க இவங்க, அப்படிலாம் இல்லை. அதாவது அந்த பார்வை லுக் அந்த அப்படி இருக்கு, பீஸ்ட் மாதிரி இருக்கிறார் ப்ரோ அவர். தளபதி, அர்ஜுன் தாஸ், லோகேஷ் கனகராஜ், இருக்கும் அது ஃபர்ஸ்ட் லுக். நீங்களே பாத்தீங்களா ப்ரோ, அது வந்து அவ்வளவா இதே இல்லை. அது வலிமையில வந்து அந்த லுக் ஏற்கனவே வந்திருக்கு, அந்த மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு, அது வலிமை. அஜித் ஏற்கனவே அது மாதிரி அந்த ஸ்டில் ஒன்று வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு, அது இருக்கு. அப்புறம் வந்து அதான் ப்ரோ அதிகம், விஜய் சேதுபதிக்காக தான் பிடிச்ச, தளபதிக்காக பிடிக்குன்னா தேர்ட் லுக் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃபைட்டாக நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சூர்யாவும் விஜயும் அதே மாதிரியே நேருக்கு நேராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது மாதிரி காப்பிக்கு மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது லுக்கெல்லாம். எல்லா ஹிட் மூவியும் பார்த்திங்கன்னா விக்ரம் வேதா, பாகுபலி 2.0 அதே மாதிரி போஸ்டர்லாம் தான் வந்திருக்கு. இப்போ இதுவும் அந்த மாதிரி வரதுனால நிறைய எதிர்பார்ப்பு. பூனை வந்து தலை தளபதி, எலி விஜய் சேதுபதி. அதாவது பூனை சாப்பிடும், எலி தந்திரமா யோசிக்கும், இதுதான் சொல்ல வர, மற்றபடி எதுவும் இல்லை. இல்ல இல்ல, வீடுலாம் யாரும் வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னு இல்லை, ஆப் பண்ணா கேமராவை தலை மழுப்பா, தலை தலை மழுப்பறா, தலை மழுப்புறல இல்ல.